ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மருக்கு சூப்பரான கம்மங்கூழ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கம்பு 1/2 கிலோ, இது ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். கம்பில் தூசி மண் இருக்கும், அதை நல்லா சுத்தம் பண்ணிக்கலாம். 3 தண்ணி ஊற்றி நல்லா கழுவியாச்சு. இதை 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்ச கம்பரிசியை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். மிக்சி ஜாரில் கம்பரிசி போட்டு தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி 1-2 பதத்துக்கு அரைச்சிக்கணும். இப்போ இது இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அப்போ தான் நல்லா அரைஞ்சு வரும். நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சோன்னே இந்த பதத்துக்கு அரைச்சாலே போதும். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அவையும் இந்த மாதிரி அரைச்சி பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி மிக்சி ஜார் நல்லா கழுவிக்கலாம். இந்த தண்ணியை நம்ம கம்மங்கூழ் காய்ச்ச யூஸ் பண்ணிக்கலாம். கம்மங்கூழ் காய்ச்ச பாத்திரத்தில் இந்த தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். பாத்திரத்தை அடுப்பில் தூக்கி வச்சிடலாம். நல்லா லைட்டாக கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கலாம். அரைச்சி வச்ச கம்பு மாவை இது கூட சேர்த்துடலாம். நல்லா சேர்த்து நல்லா கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும். தண்ணி பத்தாட்டா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கட்டிகள் விடாமல் நல்லா கரண்டி வச்சு இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா கைவிடாமல் நல்லா கலந்து விடணும். நல்லா கலந்து விட கம்பு மாவு நல்லா கட்டிப்படும். இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். கம்பில் நார் சத்து நிறையா இருக்குது. இதை நம்ம ரொட்டியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி கூலாகவும் செஞ்சு குடிக்கலாம். நல்லா கட்டிப்பதம் விட்டுட்டு வருது. மாவு வந்துருச்சான்னு பார்க்க தண்ணியை கையில் தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி தொட்டு பார்த்தோன்னா கையில் ஒட்டுச்சுன்னா மாவு இன்னும் கொஞ்சம் வேகணும். இன்னும் 1/2 மணி நேரம் வேகட்டும். இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ நல்லா கட்டிப்பதம் வந்துருச்சு. இந்த மாதிரி தண்ணியில் முக்கிட்டு இப்போ மாவை தொட்டு பார்த்தா இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துக்கிட்டுருக்கு. இப்போ இந்த தான் கரெக்டான பதம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நைட்டு ஃபுல்லாக இருக்கட்டும். காலையில் நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி நல்லா கட்டியாக கம்மங்கூழ் கரைக்கிறதுக்கு ரெடியாயிருச்சு. இப்போ தண்ணி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நம்ம இந்த கம்மங்கூழை இந்த மாதிரி கரண்டியில் உருண்டைகளாக எடுத்து போட்டு வச்சுக்கலாம். இதை ஒரு ஃப்ரிட்ஜில் மாற்றி வச்சுக்கலாம். மீதி உள்ள மாவில் நம்ம கம்மங்கூழை கரைச்சிடலாம். கம்மங்கூழுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தயிர் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா கரைச்சிக்கிட்டோம்னா அவ்வளோதான், சூப்பராக கம்மங்கூழ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி கம்மங்கூழ் செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும். இதுக்கு மேலே சின்ன வெங்காயம் பொடியான இருக்குன்னா மாங்காயும் போட்டு கம்மங்கூழ் குடிச்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். சுவையான சூப்பரான குளிர்ச்சியான கம்மங்கூழ் ரெடி. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கத்திரிக்காய் புளி கூட்டு, மாங்காய் ஊறுகாய், பச்சை மாங்காய், சீனி அவரை வத்தல் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.